ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நாம் பலமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சில வேளை மேன்மையாக இருக்கலாம், சில வேளை குறைவாக இருக்கலாம், சில வேளை நிறைவாக இருக்கலாம், சில வேளை குறைவாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது பல நிலைகளில் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நமது வாழ்வில் ஒரு பூரண சமாதானம் உண்டாவதை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். எல்லாரும் விரும்புவது நிம்மதி, அமைதல், சமாதானம். ஐஸ்வர்யம் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்றால் அந்த ஐஸ்வர்யத்தினால் பிரயோஜனம் இல்லை. பெரிய பெரிய பட்டங்கள், பதவிகளெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையிலே மனதிலே ஒரு சமாதானம், நிம்மதி இல்லை என்றால் அவைகளினால் பெரிய சந்தோஷம் இல்லை. கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், வசதிகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லியும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி, சமாதானம் என்பது இல்லை என்றால் பிறகு என்ன? இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். வாழ்க்கையில என்ன இருந்தாலும் அவனுடைய ஒரு சின்ன உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? அமைதலா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய ஒரு கிருபை, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் சொன்னார், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், எல்லாம் இருந்தாலும் கடைசியில நிம்மதி இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் ஒன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த நிம்மதி, இந்த சமாதானம், அதுவும் பைபிள் சொல்லுகிறது பெர்ஃபெக்ட் பீஸ், பரிபூர்ண சமாதானம். அல்லேலூயா. ஒரு அசைக்க முடியாத, குறைந்து போகாத, வற்றி போகாத, நிறைவான, அழகான சமாதானம், இதை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மட்டுமே இதை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சமாதானம் கெடுவதனால்தான், ஒரு உள்ளத்திலே சமாதானம் கெடுவதனால் உலகம் முழுசும் பாதிப்பு உண்டாகும். பெரிய வானமண்டலத்திலே எங்கேயோ ஒரு இடத்திலே ஒரு சின்ன ஒரு அமைதல் கேடு உண்டாகிறது, ஒரு இடத்திலே கொஞ்சம் அழுத்தம் குறைகிறது, உடனே பக்கத்தில் உள்ள எல்லாம் சேர்ந்து அந்த அழுத்தம் குறைந்த இடத்துக்கு நேராய் பாய ஆரம்பிக்கிறது, அங்கே ஒரு புயல் காற்று உருவாகும். அமைதலாயிருந்த இடத்திலே எங்கேயோ ஒரு இடத்திலே உண்டான ஒரு சின்ன குறைச்சல், ஒரு பள்ளம், ஒரு சின்ன ஒரு தாழ்வு, மனப்பான்மை என்ப இவைகள் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட கிளப்பி விட்டுறது, அசைவை. அதனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் உருவாகிறது. இதே போலதான் மனித உள்ளத்துக்குள் இருக்கக்கூடியது. மனித உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதல் ஸ்பாயில் ஆகும் பொழுது, டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அந்த உள்ளத்தை மட்டும் அது பாதிக்காது, பக்கத்தில் இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் பயங்கர பாதிப்பு உண்டாகும். ஆகவே இந்த சமாதானம் என்பது தனி மனிதனுக்கு தேவை. அந்த தனி மனிதனுடைய சமாதானம் அநேகருக்கு சமாதானமாய் முடியும். அல்லேலூயா. சாதாரணமா வீட்டுக்குள்ள பார்க்கிறோம், வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆளுக்குள்ள வரக்கூடிய சமாதான கேடு அந்த ஒரு ஆளோட நிற்குமா? கட்டாயம் நிற்காது. அந்த ஒரு ஆளுக்குள் எழும்பக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த முழு வீட்டையுமே அலைக்கழிக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு சபையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே ஒன்று ரெண்டு பேர் கிட்ட உண்டாகிற ஒரு சமாதான கேடு அது அவர்களோடு நிற்காது, சபையில் ஒரு பகுதியை பாதிக்கும். வேலை ஸ்தலத்திலும் அப்படித்தான். ரெண்டு வீட்டுக்குள் சண்டை ஏற்படுகிறது, அந்த ரெண்டு வீட்டார் மட்டுமல்ல சுத்தி இருக்கிற ஒருத்தருக்கும் அன்னைக்கு தூக்கம் கிடையாது. இதுதான் அந்த நிலை. எனவே எல்லாரும் சமாதானமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு உள்ளங்களிலும் பூரண சமாதானம் உண்டாகணும். அப்படித்தான் தேவன் உலகத்தை படைத்தார். அல்லேலூயா.
ஆதி மனிதனை பூரண சமாதானம் உள்ளவனாகவே கர்த்தர் படைத்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் எப்பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தானோ, அந்த சாத்தான் உள்ளே வந்து டிஸ்டர்பன்ஸை உண்டாக்க ஆரம்பித்தான். அன்றிலிருந்து உலகத்துக்கே சமாதானம் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஆகையினாலே இதுதான் நடக்கிறது. அழகிய ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் உள்ளே நுழைந்தான். அதே போல அன்றிலிருந்து இன்றைக்கு உலகம் முழுசும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கிடையில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை சந்தித்தார். சமாதான காரணர் இயேசு கிறிஸ்து, அவர் உலகத்தை சந்தித்தார். சந்தித்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக, மனுமக்களின் சமாதானத்துக்காக சிலுவையிலே அவர் தன் ஜீவனையே தியாகமாய் கொடுத்தார். ஆமென். அவர் சிந்தின இரத்தத்தினாலே இந்த சமாதான கேடுகளை உண்டாக்குற சகல கிரியைகளை அழித்து ஜெயமெடுக்கக்கூடிய ஒரு நிலையை மனிதனுக்கு கர்த்தர் உண்டாக்கி தந்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பிரைஸ் காட். பாருங்கள், அப்போ கர்த்தர் இந்த சமாதான கேடுகள் அகல, அது அவைகளுக்கு ஒரு முடிவு கட்ட கர்த்தர் சிலுவையிலே மரித்து உயிர்த்திருக்கிறார். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஜெயம் கிடைத்திருக்கிறது. அந்த ஜெயத்தினாலே இந்த சமாதானம் இல்லாத உலகத்திலே நாம் சமாதானமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அது இயேசு நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற இந்த அழகான சமாதானம் எப்படி நமக்குள் வருகிறது, எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம், எப்படி அனுபவிக்கலாம் என்பதை குறித்து ரெண்டொரு வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எரேமியா தீர்க்க தரிசனம் 33:6 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சுகமாக்குவதன் மூலம் பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை அருளும் கர்த்தர் தம்முடைய சுகத்தினாலே, குணமாக்குதலினாலே இருதயத்தில் சமாதானத்தை தருவதாக இந்த வசனத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு முக்கிய விஷயம், கர்த்தர் நம்மை குணமாக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த குணமாக்குதல் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஆதாமுக்கு ஏவாளுக்கு அன்னைக்கு குணமாக்குதல் தேவைப்படவே இல்லை. எப்பொழுது பாவம் வந்ததோ எல்லா பலவீனமும் எல்லா பிரச்சனையும் வந்தாச்சு. அதுக்கு பிறகு சரீரம் பலத்திலிருந்து பலவீனத்துக்கு போயிருச்சுன்னா திரும்ப அதை பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. சத்துவத்தை இழந்தா திரும்ப அந்த சத்துவத்தை பெருக பண்ண வேண்டி இருக்கு. சுகத்தை இழந்தால் திரும்ப குணமாக்க வேண்டி இருக்கு. அப்ப அந்த ரெஸ்டரேஷன் திரும்ப மீள்நிலைப்படுத்துகிறது ஒரு தேவை அங்கே வந்து விட்டது. அது தன்னிலையில் காக்கப்பட்டிருக்கும் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. நித்தியத்தில் நாம் போகும்போதும் அங்கே ஆண்டவர் பரிபூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார், பரிபூர்ண சுகத்தோடு காத்துக்கொள்வார். யாருக்கும் வியாதி வராது, பலவீனம் வராது, அந்த சத்துவத்தை இழக்க மாட்டோம். அதான் நித்தியத்தில் உள்ள பெரிய மேன்மை. இருந்த வண்ணமாய் இருந்து கொண்டே இருப்போம். ஆனா இப்போ நம்ம இருந்த வண்ணமா இருக்கிறவர்கள் அல்ல. நாள்தோறும் நிமிஷந்தோறும் வித்தியாசமாயிட்டே இருக்கிறோம். பாதிப்புகள் அதிகமா இருக்கிற அப்ப இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபையாக்கம்
அந்த ரெஸ்டரேஷன் சொல்றது. இல்லனா கீழ போறது கீழ போயிட்டே இருக்கும், அப்படியே முடிஞ்சு போகும். கீழ போறது திரும்ப பலப்படுத்தப்பட முடியாது. சரீரமானாலும் மனசானாலும் ஆவியானாலும் எல்லாமே அப்படிதான், ஒரே தான் நிக்காது, கொஞ்சம் தளர்ந்துருது. அந்த குறைவுபடும் பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய நிறைய காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறார், வச்சு அவைகளை பயன்படுத்தி நம்மளை என்ன பண்றார், திரும்ப லிப்ட் அப் பண்றார், திரும்ப தூக்குறார், திரும்ப மீள்நிலைப்படுத்துறார். நீ எங்கிருந்து கீழே இறங்கின அங்க வா என்று சொல்லி திரும்ப மேல கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுல ஒன்றுதான் முக்கியமானதுதான் இந்த குணமாக்குதல் என்று சொல்லுகிறார். வியாதி, சரீரத்தில் உள்ள பாதிப்புகள், இதை எந்த நிலையில் போனாலும் கர்த்தர் திரும்ப அதை மீள்நிலைப்படுத்த, ரெஸ்டோர் பண்ண, திரும்ப இருந்த இடத்துக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. என இயேசு கிறிஸ்து அதற்காக தன் சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:24 வாசியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தழும்புகள் ஏற்றது. தழும்புகள் எப்படி வரும்? காயங்கள் பட்டதனால் தழும்புகள் வந்தது. காயங்கள், காயங்கள் எதனால் இயேசுக்கு வந்தது? அவர் தன்னை அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததனால் அந்த காயங்கள் அவருக்கு வந்தது. அவர் ஏன் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்? மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாததா இருக்கிறது. அது மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப அதனால் தான் இந்த தழும்பு. அந்த தழும்பு ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. எதற்கு அடையாளம்? அந்த தழும்புகள் தான் நம்மை சுகமாக்கினது. அல்லேலூயா. சிலுவையிலே நம்முடைய வியாதிகளிலிருந்தெல்லாம் நம்மை திரும்ப குணமாக்குவதற்குள்ள கிரியை செய்து நிறைவேற்றப்பட்டது. அதான் சத்தியம். அல்லேலூயா. செய்து நிறைவேற்றப்பட்டது. இப்ப அதை பெற்றுக்கொள்றதுதான் நம்ம வேலை. திரும்ப அதை உருவாக்கி தர வேண்டியது கர்த்தருடைய வேலை அல்ல. கர்த்தர் தழும்பு ஏற்றாச்சு, அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொரு நாளும் அடிபட்டு தழும்பு ஏற்று நமக்கு சுகத்தை தர வேண்டிய தேவையில்லை. அன்றைக்கே அவர் சுகத்தை சம்பாதித்து விட்டார், இப்போ வைத்திருக்கிறார் நமக்காக. நாம் விசுவாசத்தை கொடுத்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எனவே நாம் அந்த தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற அந்த வார்த்தை நமக்கு இதை காட்டுகிறது. நீ திரும்ப என்ன செய்யலாம்? குணமாகலாம். ஒரு சரீரத்திலே நீ இழந்து போன எந்த ஒரு நிலையிலிருந்து நீ மறுபடியும் என்ன செய்யலாம்? வரலாம். 103:3 கீழே வாசிங்க. 103:3 வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. இங்க அழகா சொல்லி இருக்கிறது, உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய்களை என்ன செய்வார்? குணமாக்குவார். பாருங்கள், நோய்களில் ஒரு நோய்களின் ஒரு முக்கிய காரணம் பாவம், அக்கிரமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நோய்களும் பாவத்தினால் தான் வந்ததா? அப்படி இல்லை. பைபிள் சில காரணங்களை சொல்லுகிறது. அதில் மிக முக்கிய காரணம் பாவம். அப்ப இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்கி என்று சேர்த்து அழகா சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24 அப்படிதான், பாவங்களை மன்னித்தார், தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லியிருக்கு. ரெண்டுக்கான காரியங்களையும் செய்து முடித்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி தொடர்ந்து நம்முடைய வருஷங்களை என்ன செய்ய போறாராம்? நன்மையினால் முடிசூட்ட போகிறார். கழுகுக்கு சமானமாய் உனக்கு திரும்ப வாழ வயது ஆகிறது. அல்லேலூயா. கழுகு எப்படி ஒரு புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்தில் ரினியூவல் அதுக்குள் வருகிறதோ, அதுபோல இந்த சரீரத்தை புதுப்பிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அவன் நினைச்சா போதும்,
ஒரு நிமிஷத்திலே அவர் என்ன செய்வார்? புதுப்பிச்சிருவார். ஆகவே தேவ பிள்ளைகள், அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு வியாதி நிமித்தம் சமாதானம் இழந்தவர்களே, சரீரத்தில் வந்த சில கஷ்டத்தின் நிமித்தம் சில வருஷங்களாக கவலைக்குள் இருக்கிறவர்களே, இனி என்னமோ என்ற ஒரு பயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்களே, முதலாவது ஆண்டவர் உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன் சமாதானம் கெட்டு போனது எதனாலே? ஒரு வியாதியினாலே, சரீரத்தில் வந்த ஒரு கஷ்டத்தினாலே. நீங்க நினையாத ஒரு சூழ்நிலைக்கு உங்க சரீரம் திரும்பி விட்டது. இப்பொழுது இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் படியாக இனி இது இப்படிதான் போகும். ஐயோ, என் காலம் பரிதாபமா இருக்குமே, என்னுடைய நாட்கள் வேதனை உள்ளதா இருக்குமே, என்ன நடக்கும் என்று மொத்தத்திலே பயந்து, மொத்தத்திலே கலங்கி தவித்து, அப்படி ஒரு சமாதானம் கேட்டுக்கொள்ளே ஆயிருக்கிறீர்கள் சிலர். ஆனால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை தேவ பிள்ளைகள் உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், பெற்றோருடைய சரீரத்தின் சூழ்நிலையை குறித்து ரொம்ப சங்கடத்தோடு இருக்கலாம். என்ன செய்வேன், கூட இருந்து கவனிக்க கூட எனக்கு முடியாதே, இப்படி ஒரு நிலை வந்து விட்டதே என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் இதை மாற்ற வல்லவர். அல்லேலூயா. இனி இப்படிதான் இருக்கும், இதுக்கு என்ன செய்யலாம் என்கிற கலக்கத்துக்குள் தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அந்த சிந்தனையில மட்டும் போகாதீங்க, அதை நிறுத்தி இதை கர்த்தர் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வியாதியஸ்தரை குணமாக்க இயேசு வல்லவர், இந்த வியாதியை நீக்கி போட இயேசு வல்லவர். அந்த சிந்தனைக்குள் வாருங்கள், அதுதான் வேதம் நமக்கு தருகிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த வசனத்துல பார்க்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகுது. அப்ப முன்ன நீ வாலிபத்தில் இருந்த போல நீ அப்படியே திரும்ப ஒரு முழு பலனை பெற்றுக் கொள்ளுகிறாய். அல்லேலூயா. இந்த வியாதி இருந்ததே சுவடு தெரியாத அளவிலே ஆண்டவர் அதை மாற்றி உன்னை பூரணமான சுகத்துக்கு மறுபடி ஏறி வர பண்ணுவார். அல்லேலூயா. ஆச்சரியம், கர்த்தரால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட வசனங்கள் நிறைந்த வேதத்தை கையில் ஏந்தி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் கலங்க வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? இன்றைக்கு இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டவர்களாக, ஐயோ இனி நான் என்ன செய்ய, இன்னும் 5 வருஷம் இப்படி போச்சுன்னா என்ன ஆகும் என்ற நிலைமைகள் சிந்தனைகளை விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி பார்ப்போம். 5 வருஷம் ஏன் அப்படி போக போகுது? 5 நிமிஷத்துல கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர் அல்லவோ? அல்லேலூயா. கடைசி கட்டத்துக்கு போனாலும் கூட இந்த விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஏன்னா கர்த்தர் நிறைய பேரை கடைசி நிமிஷத்துல தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, திரும்ப எழுப்பி இருக்கிறாரு. ஆமேன். சொல்றது உண்மையா இல்லையா? அப்ப கடைசி நிமிஷம் வரைக்கும் மனுஷன் விசுவாசி நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விடக்கூடாது. இனி இதுக்கு மேல ஒரு நம்பிக்கையான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கடைசி நிமிஷத்துல கூட அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எனவே உங்களுக்கு கடைசி நிமிஷமும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு இப்ப அவசியம் இல்லாம இப்பொழுது என்ன பண்ணுகிறீர்கள்? எல்லா நம்பிக்கையும் விட்டுட்டு எல்லாம் குழம்பி கொண்டு இருக்கின்றீர்கள். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒரு தைரியம் எடுப்போம். அல்லேலூயா. இனி இந்த சரீரத்தை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். ஆமென். சரீரத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் இந்த சரீரத்தை வச்சு ஒரு சமாதான கேடு எனக்கு வரக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவேன். எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள் இந்த வார்த்தை இறங்குகிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மைக் ஒண்ணு கொடுப்பீங்களா? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணும். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, பாருங்கள், இப்படி சமாதானத்துக்கும் சுகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு, நீங்கள் மற்றவர்களைப் போல கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை புரிந்து கொண்டு, கர்த்தர் என்னை குணமாக்குவார்,
அப்பொழுது எனக்கு பரிபூர்ண சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. சேர்ந்து பாடுவோம். சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இன்றே அவரிடம் நம்பிவா, இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இன்றே அவரிடம் நம்பிவா. வியாதியின் கொடுமையோ நம்பிக்கை இல்லையோ, வியாதியின் கொடுமையோ நம்பிக்கை இழந்தாயோ, சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. சுகத்தை தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் உனக்கான யாவற்றையும் செய்து முடித்தவராக, உன் பாவத்துக்கு பரிகாரம் செய்து முடித்தவராய், உன் வியாதிக்கு சுகத்தை பெற்று தந்தவராய், உன் சாபத்தை நீக்கி போட்டவராய் இயேசு உன்னை இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். மகனே, மகளே, இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலை இல்லாத வாழ்க்கை நீ வாழணுமா? இயேசுதான் அதற்கு ஒரே பரிகாரம். இயேசுவை நோக்கிப்பார், இயேசுவை விசுவாசிக்க தொடங்கு. சரீரத்தின் நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள், கொடும் வியாதிகள், கொலைகார நோய்கள், மரணங்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவைகளின் நடுவிலே நீ மீண்டெழும்ப முடியும். நீ ஆண்டவர் இயேசுவின் சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பாயாக. அவர் உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 வாசியுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. எப்படி அவர் சமாதானம் தருகிறார்? இரண்டாவதாக நம்மோடு போராடுகிற சாத்தானை கீழ்ப்படுத்தி நமக்கு ஜெயம் தந்து நமக்கு சமாதானம் அருளுகிறார். அல்லேலூயா. சரீரத்தின் வேதனைகள், கஷ்டங்கள் என்கிற வியாதிகளை குணமாக்கி சமாதானத்தை தருகிறவர். இரண்டாவது, இந்த சாத்தானுடைய போராட்டங்கள், பிசாசினுடைய கிரியைகள், இவைகளை நமது காலின் கீழே ஆக்கி போட்டு நமக்கு பூரண சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. இயேசு சுகம் தருகிறவர். இரண்டாவது, இயேசு ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா. பரீட்சை தோல்வி அடைந்தால் சமாதானம் கெட்டுவிடுகிறது. தொழில் நஷ்டமடைந்தால் மனசுக்கு அக்கபுர நிம்மதியே கிடையாது.
எது வீழ்ச்சி அடைகிறதோ தோல்வி அடைகிறதோ எதிலே மனுஷன் கீழ் நோக்கி போய்விட்டானோ அந்த தோல்விகளால் அல்லது இன்னொரு பக்கம் அடிமைத்தனங்கள் இன்னொருத்தருடைய கை நம்ம மேல வந்துருச்சு நம்ம சமாதானம் போயிருச்சு. அப்படிதான் இந்த சாத்தானுடைய ஆதிக்கம் மனிதருடைய ஆதிக்கம் எல்லாம் வருகிறது. சில வேளை பணம் பொருள் செல்வம் இவைகளையும் நம்மை வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. மனுஷன் விட்டு கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், பிறகு அந்த பணமே அவனை அடிமைப்படுத்திடும். பணம் கையில் இல்லாவிட்டா பதறுவான். அப்படி ஒரு பொருள்ல ஒரு வித்தியாசம் வந்துட்டுன்னா அவனால தாங்க முடியாது. இப்படி பல விதங்களில் அடிமைத்தனங்கள் நம்முடைய ஜெய ஜீவியத்தை விடுதலை வாழ்வை இழந்து போய் நிற்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமாதான கேடு, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே அர்த்தம் அட்வர்சரி. அட்வர்சரி எந்த ஒரு எதிராளிக்கும் சாத்தான் தான் பேர். நம்மை எதிர்க்கிற எந்த எதிர்ப்பாளன் அட்வர்சரி, எதிராளி. எதிராளி என்பதுதான் அதோட மீனிங். மனுஷனா இருக்கலாம், வேறொரு சூழ்நிலையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எது நம்ம எதிர்த்து வருகிறதோ அத்தனை சாத்தான்களையும் கர்த்தர் நம்முடைய காலின் கீழே நசுக்கி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் என்று நாம பொதுவா சொல்லுது லூசிபர். அவனுக்கு தனிப்பெயர் பிசாஸ், டெவில். பிசாஸ் என்று சொன்னா அவனை மட்டும்தான் குறிக்கும். சாத்தான் சொல்லும் பொழுது அது பொதுவாக எந்த எதிராளியும் குறிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த எதிராளிகளின் நிமித்தமாக நமக்கு வந்திருக்கிறதான சமாதான கேடுகளை மாற்றி நம்முடைய இருதயங்களை சமாதானத்தில் நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்து ஜெயம் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் ஜெயத்தை இழந்திருக்கிறீர்கள் அதை சிந்தித்து பாருங்கள். அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தந்து அந்த விஷயத்தில் யார் உங்களை மேற்கொண்டானோ அவனை உங்கள் காலின் கீழே கொண்டு வருவார். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை இழந்தது முக்கியமாக பரிசுத்த ஜீவியத்திலே ஜெயத்தை இழந்தவர்கள் உண்டு. பரிசுத்த ஜீவியத்திலே ஜெயத்தை இழந்தவர்கள் ரொம்ப திண்டாடுவார்கள், ரொம்ப நெருக்கப்படுவார்கள், வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. இன்னைக்கு அப்படி யாராவது ஒரு போராட்டத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறீர்களா? ஒரு நாள் பார்வையில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், நம்முடைய நோக்கங்கள் பரிசுத்தமாயிருந்தது, கையின் கிரியைகளும் காலின் நடக்கையும் எல்லாம் பரிசுத்தமாயிருந்தது, ஆண்டவர் வசனத்துக்கு ஒத்ததா இருந்தது, அன்றைக்கு சமாதானமும் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு இவைகளில் ஒன்று குறைவுபட்டு ஜெயத்தை இழந்து தவிக்கிறதோ அன்னைக்கு முழு வாழ்க்கையின் சமாதானம் கெட்டு போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை சிந்தனை எல்லாம் தாறுமாறா இருக்கிறது. ஒரே பயமும் திகிலும் குழப்பமும் தான் உன்னுடைய படுக்கையின் பங்காக மாறிவிட்டது. ஒரு நாள் நிம்மதியான தூக்கம் கிடையாது. அலைக்கழிப்புகள், சொப்பனங்களால் அலைக்கழிக்கப்படுகிறாய், சிந்தனைகளால் அலைக்கழிக்கப்படுகிறாய், புரண்டு புரண்டு படுக்கிறாய். தூக்கமே ஒரு இன்பமாக அமைதியாக இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீ எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உனக்கு தந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டாய். ஆனால் அந்த வெள்ளி காசை இழந்த அந்த ஸ்திரீ மறுபடி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி உத்தமமாய் தேடின பொழுது இழந்து போன வெள்ளி காசை திரும்ப பெற்றுக்கொண்டது போல நீங்களும் கூட இன்றைக்கு வேதமாகிய வெளிச்சத்தை கையில் எடுத்து சுத்திகரிப்பின் கிரியையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெள்ளி காசு மறுபடியும் கிடைக்கும். அல்லேலூயா. இழந்த பரிசுத்தம் மறுபடியும் கர்த்தர் தருவார். எப்படி இழந்து போன சுகத்தை மறுபடி ரெஸ்டோர் பண்றாரோ அப்படி இழந்து போன பரிசுத்த வாழ்வையும் இயேசு மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் அதை செய்ய முடியும். நான் ஒரு காலத்துல பரிசுத்தமா இருந்தேன், இப்ப கொஞ்சம் வருஷங்களாக என்னால பரிசுத்தமா வாழ முடியல, அப்ப இனி வாழ முடியாது. அதுதான் தவறான எண்ணம். அன்றைக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததும் உங்க திறமையினால அல்ல,
ஆண்டவருடைய கிருபையினால தான். அல்லேலூயா. அன்னைக்கும் போராட்டம் இருந்தது, உலகத்துல என்னைக்கும் போராட்டம் உண்டு. ஆனா அன்னைக்கு ஜெயித்து நின்னமே, எப்படி நின்னீங்க? அன்னைக்கு உங்க பலத்திலேயே ஜெயித்து நின்னீங்க? உங்க உள்ளான அந்த இதுலயா நின்னீங்க? இல்ல, ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அதேதான் இன்றைக்கும் பிரின்சிபிள் சேம் தான். அதே போன்ற போராட்டம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. அதே பிசாசு தான் இன்னைக்கும் சுற்றி சுற்றி வர்றான். அதே அசுத்த கிரியைகள் தான் சுத்தி சுத்தி வருது பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு. ஆனா நீங்க மறுபடியும் ஆண்டவர் பாதத்துல வாங்க. உங்கள் சமாதானத்துக்கானவைகளை நீங்கள் இன்றைக்கு தேட வேண்டும். அது உங்களுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர்ட்ட வரும் பொழுது கத்த நிச்சயமாக அந்த சாத்தானை உங்க காலின் கீழே ஆக்கி போடுவார். அல்லேலூயா. எந்த சாத்தான் உங்க சிந்தனை கெடுக்குதோ, எந்த சாத்தான் உங்க கண்களை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, கை கிரியைகள் எல்லாத்தையும் பரிசுத்தம் இல்லாம மாற்றுகிறதோ, பரிசுத்தத்துக்கு விரோதமாக உங்க பரிசுத்தத்தை கெடுக்கும்படி எந்த சாத்தான் கிரியை செய்கிறதோ, அதை இயேசு இன்றைக்கும் காலின் கீழே மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களால முடியாது, என்னால முடியாது, இயேசுவின் பலத்தினாலதான் முடியும். ஆமென். அல்லேலூயா. இதே போல சிலர் பாருங்கள், சுபாவத்துல தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவோடு பழகி பழகி அதிகமா ஜபத்துல இருந்து பைபிள் படித்து ஆவியில் நிறைந்து கத்தரை ஆராதித்து கிறிஸ்துவினுடைய சாயல் உங்களுக்குள் வந்து கொண்டே இருந்தது. நல்ல பொறுமை வந்தது, நல்ல அன்பு வந்தது, சுய வெறுப்பு அல்லது பிறர் நலம் கருதுகிற நல்ல நிலைமைகள் எல்லாம் உருவாகி வந்துச்சு நமக்குள்ள. அதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாது, நம் மண்ணுக்குரியவர்கள். ஆனா அந்த விண்ணுக்குரியவரோடு தொடர்பு வைக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவருடைய அழகான விலையேறப்பெற்ற குணங்கள் பெற்று 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 வளர்ந்து வந்த இடத்துல சிலது இன்னைக்கு இழந்து போச்சு. பொறுமை போச்சு, அன்பு போச்சு. இன்னைக்கு பழையபடி முந்தின கால கோபம் வந்துருச்சு. முந்தின காலத்தினுடைய அந்த பகை எரிச்சல், யாரை பார்த்தாலும் ஒரு அன்பற்ற தன்மை, சுய நலம், இதெல்லாம் பழையபடி தலையெடுத்தாச்சு. அப்ப பாருங்க நிம்மதி போச்சு. இந்த எங்கே ஜெயத்தை விட்டோமோ, ஆளுகை எங்கே நம்ம கையிலிருந்து போச்சுதோ, அங்கே நமக்குள் அடுத்தது கலக்கமும் குழப்பமும் திகிலும் தான் வரும், நிம்மதிகேடு தான் வரும். அப்படி ஒருவேளை சிலருக்கு இருக்கலாம். உடனே அவன் எல்லாம் இப்படி இருக்கானா, இவன் எல்லாம் இப்படி இருக்கானா, இதுதான் அநேகருடைய கெட்ட புத்தி. அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து பேசாதீங்க. உனக்கு நிம்மதி வேண்டுமா, உனக்கு சமாதானம் வேண்டுமா, நீ இயேசுவை தேடு. அல்லேலூயா. அடுத்தவனையும் எடுத்தவனையும் பார்த்து அவனை பார்க்கலும் கொள்ளலாம், எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க அப்படி சொன்னா நமக்குல்ல சமாதானம் இல்லாம இருக்கு, நமக்கல்லவா சமாதானம் வேண்டும். அப்ப அதை நினைத்து ஆண்டவருடைய பாதத்திலே தாழ்த்துங்கள். அப்படி நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பழையபடி அந்த நல்ல சுபாவங்களை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இந்த சுபாவத்தை கெடுக்கிற பொல்லாத மாமிசீக கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அண்டர் கண்ட்ரோல் ஆக்கிடுவார், காலின் கீழே ஆக்கிடுவார். அல்லேலூயா. ஆவி எழும்பணும், மாம்சம் கண்ட்ரோல்ல இருக்கணும், அப்பதான் சுபாவம் சரியா இருக்கும். ஆமென். ஆவி குறைந்து மாம்சம் தலையெடுக்கும் போது சுபாவம் பழையபடி மண்ணுக்குரிய சுபாவமா மாறிப்போ, இதான் விஷயம். ஆகவே அந்த சாத்தானையும், அது சாத்தான்னா பிசாசு அல்ல, இந்த மாம்சம், அந்த சாத்தானையும் காலின் கீழே மிதித்து போட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதே மாதிரி உலகத்தை நம்பி போறவங்களுக்கு சமாதானம் கிடையாது. உலகம் சமாதானத்தை ஒரு பொழுதும் தர முடியாது. உலகத்தை நேசித்து உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னால யார் போனாலும் பெரிய ஏமாற்றத்துக்குள்ள ஆயிடுவாங்க, கடைசியில நிம்மதி இல்லாம தான் இருப்பார்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் ஆயிட்டீர்களோ, ஒரு காலத்தில் நல்ல உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னேன்னு சொன்னவங்க இப்ப மெதுவா லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து இப்ப மொத்தமா அபவுட் டர்ன் போட்டாச்சு. இப்ப உண்மையில என்ன பாடணும்னா, உலகம் என் முன்னே, சிலுவை என் பின்னே, இயேசு என் பின்னே, அதுதான் உண்மையான பாட்டு. ஆனா என்ன, பழக்கத்தின்படி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். உண்மை என்னாச்சு, இப்ப உலகத்துக்கு நேரம் ஓட்டம் ஆகி போச்சு. ஃபுல்லா ஒரு நிமிஷம் கூட இயேசுவை பற்றி நினைவு வராது. சண்டே தான் காலையில பைபிளை தூக்கிட்டு வாரது, அப்பதான் இயேசுவை பற்றி நினைவு. மற்றபடி இயேசுவை பற்றி ஒரு நினைவு இல்லை, கம்ப்ளீட்டா உலகம் 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 தான். அப்படின்னா எங்க சமாதானம் இருக்கும்?
இயேசுவை தேடுகிறவனுக்கு தானே சமாதானம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்மை கொஞ்சம் கவனித்து சரிப்படுத்து. சின்ன காரியம் சரிப்படுத்தினா பெரிய சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. கண்டுகொள்ளாமல் விட்டால் போக போக சமாதான கேடுதான் பெருகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாகிய நம்மை பரிபூர்ண சமாதானம் உள்ளவர்களாக வாழ வைக்க விரும்புகிறார். ஆமென். நாலு பேர் நம்மகிட்ட வந்து கேட்கணும், எப்படி ஐயா இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்களே, சமாதானமா இருக்கீங்களே, எப்படி இருக்கீங்க? அப்பதான் நம்ம சொல்லணும், நான் இல்லையா, எனக்குள் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த சமாதானத்துடைய ரகசியம். அப்படி சொல்லக்கூடிய அளவில் சாட்சிகளா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நம்மை பற்றி வைத்திருக்கிற திட்டம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் இவைகள் தான். நீங்க உலகத்து பின்னால போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகத்துல நாலு பேர் நல்லா இருப்பான், உயர்ந்திருப்பான், கொடி கட்டி பறப்பான், அவன் உலகத்தான். நீ உலகத்தான் அல்ல, நீ பூமிக்குரியவைகளை அல்ல. நீ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானதை தேடும்படி நாடும்படி அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அங்க உங்க பார்வையை விட்டுட்டு பழையபடி உலகத்துக்கு நேராய் திரும்பினதுனாலதான் இன்றைக்கு இந்த சமாதான கேடு வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்துல உத்தமமா, ஆண்டவரே தப்பு செஞ்சிட்டேன், பார்வை திரும்பிருச்சு, கவனம் திரும்பிருச்சு, ஆசை மாறிருச்சு, மன்னிச்சிருங்க, இனி உலகம் வேண்டாம், இந்த உலகம் என்னைக்கு ஆவர் நாள் என்னை ஏமாத்திரும், இனி இயேசுவிடத்தில் வருகிறேன்னு சொல்லி கத்தருக்கு நேரா திரும்புங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்கு நேரா போகவே கூடாது. காலையில எழும்புனா உலகத்தை நோக்கி பார்க்குறீங்களா, இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களா? காலை ஜப வாழ்க்கை உண்டா அன்பானவர்களே? ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஜபங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அந்த வேத வாசிப்புகள் எப்படி இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும் சொல்லி அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த தேட்டம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இதெல்லாம் மங்கிச்சுன்னா ரூட்டு உலகத்துக்கு நேராக திரும்பிட்டுன்னு அர்த்தம். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். உண்மை என்ன என்பதை புரிவோம், ஆண்டவர்கிட்ட தாழ்த்துவோம். அப்பொழுது இந்த உலகம் என்கிற சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்குவார். ஹல்லேலூயா. உலகம், மாம்சம், பிசாஸ் மூன்றும் ரொம்ப பயங்கரமாக தேவ பிள்ளையை கலக்கி குழப்பி கடைசியில் அந்த மொத்த கலக்கமான இடமாகி அக்னி கடலுக்கு கொண்டு போக துடிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அந்த சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் தன் சரீரத்திலே சிலுவையிலே செய்து முடித்தவராக, என் மகனே வா, உன்னை சுகப்படுத்தி உனக்கு சமாதானம் தருகிறேன், உனக்கு ஜெயம் தந்து உனக்கு சமாதானம் தருகிறேன். அல்லேலூயா. சுகவீனத்தினாலேயோ அல்லது சில தோல்விகளினாலேயோ சமாதானத்தை இழந்து உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவித கலக்கங்களோடு இருக்கிறவர்கள் அப்படியே தொடரக்கூடாது. இன்றைக்கு நிலைமையை புரிந்து கொள்ளுகிறீர்கள், அப்ப என்னுடைய இந்த தோல்வி தான் இது காரணம், அல்ல இந்த ஒரு வியாதி தான் என்னை இந்த அளவுக்கு இப்படி மனசுல ஆக்கி கொண்டிருக்கிறது, அதை ஆண்டவிடத்திலே கொண்டு வாருங்கள், கர்த்தர் அதிலே உங்களுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது வாசியுங்கள், நீதிமொழிகள் 3:2. நீதிமொழிகள் 3:2. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஸ்தோத்திரம். என் போதனைகள் உனக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவர் சுகம் தந்து சமாதானம் தருகிறவராயிருக்கிறார், ஜெயம் தந்து சமாதானம் தருகிறவராயிருக்கிறார், போதனை தந்து சமாதானம் தருகிறவராயிருக்கிறார். சில வேளை சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் நடுவிலே சிலரிடத்தில் போய் கொஞ்ச நேரம் ஆலோசனை கேட்டீங்கன்னா அவங்களுடைய நல்ல ஆலோசனையே நம்முடைய உள்ளத்தை ஆற்றிவிடும். உள்ளத்தில் உள்ள அந்த அலைக்கழிப்புகள், அந்த கலக்கங்கள், பயங்கள் அகன்று விடும். சில வேளை அது கிடைக்கும், ஆனால் இயேசுவிடத்தில் வந்தால் எப்பொழுதும் அது கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல மனுஷர்கள் இடத்துல சில வேளை கிடைக்கும், எப்பவும் கிடைக்காது, ஏன்னா அவர்கள் மனிதர்கள். ஆனால் இயேசுவிடத்தில் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் அவர் கொஞ்ச நேரம் உங்களோடு பேசினார் என்றால் அவருடைய சத்தம் உங்கள் சிந்தனைக்குள்ளே கொஞ்ச நேரம் இறங்கி கொண்டிருந்தது என்றால்
அந்த உள்ளத்துக்கு அவ்வளவு சமாதானம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. இதை செய்வா அதை செய்வா அப்படியே பெரிய கலக்கம் உண்டாகிடும். சில சமயம் இதை நினைக்க தோணும், இதைத்தான் இப்ப செய்திடணும் போல இருக்கும். அடுத்து நினைச்சா இதுதான் நல்லது போல, இப்படியே சில வேளை பைத்தியம் ஆகிவிடும் போல இருக்கும். அதுவும் நல்லதுன்னு தோணுது, இதுவும் நல்லதுன்னு தோணுது. கடைசியில் கிட்ட நெருங்கி போகும்போது எதை தொடன்னு தெரியல. என்ன குழப்பம் மனுஷனுக்கு, சமாதானத்தை இழந்து தவிக்கிறான். நல்லா தான் இருந்தேன், பிள்ளைக்கு அட்மிஷன் ஒன்று வந்ததுலேருந்து ஒரே சமாதான கேடு. கல்யாணம் பேச்சு வந்ததுலேருந்து ஒரே சமாதான கேடு. சில சொல்கிறத கேட்டிருப்பீங்க, ஏன்னா இதுவா அதுவா இதுவா அதுவா, இதுதான் பெரிய குழப்பம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சரியான போதனை நமக்கு வேணும். அப்போ கர்த்தர் அதை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அவர் கரெக்டாக சொல்லி தருவார், மகனே இது இப்படி இப்படி இருக்கிறது பார், அதே வேளையில் ஒரு பின்னணி என்ன என்பதை யோசித்து பார். அதையும் ஒரு வெளிச்சம் தருவார் அவர். அப்போ தான் நமக்கு புரியும், ஓஹோ இப்போ லோத்து பார்த்தாரு அவருக்கு சோதோமமரம் அழகாக தெரிஞ்சுது. ஆனால் கர்த்தரிடத்தில் போதனை கேட்டிருப்பாருன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருப்பார். தம்பி கீழே பார்த்தா செழிப்பு தான், மேலே பார்த்தா அக்னி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பார். அப்போ அவர் கொஞ்சம் யோசித்திருப்பார். அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட போய் சிக்கலில் மாட்டியிருக்க மாட்டார். இது மாதிரி தான் நாம் இன்றைக்கு போதனை கர்த்தருடைய பாதத்திலே போதனை அடையும் பொழுது அது பூர்ண சமாதானத்தின் வழியை நமக்கு காண்பிக்கும். அல்லேலூயா. உலகத்தில் இப்போ சமாதானம் போல தெரியும், அடுத்த நிமிஷம் குழம்பிடும். பவுல் தேவ ஆவியுடைய மனுஷன், அவன் சொன்னான் கப்பல் இப்போ புறப்படக்கூடாது, துறைமுகத்திலே நிற்கட்டும் என்று சொன்னான். ஆனால் அந்த மாலுமி எல்லாம் என்ன செய்தார்கள், அங்கே உள்ள ஆட்கள் கப்பல் எஜமான என்ன செய்தான், அந்த மாலுமிகளையும் அங்கிருந்து அனுபவப்பட்டவர்களையும் நம்பினான். அவங்க சொன்னாங்க நல்ல கிளைமேட் நல்லா தான் இருக்குது, இப்போ போனால் டக்குன்னு அடுத்த துறைமுகத்து போயிடலாம், அங்கே போய் மாரி காலத்தில் காத்திருக்கலாம் என்று புறப்பட்டார்கள். நல்ல தென்றல் காற்றாக இருந்தது. கொஞ்ச நேரம் தாண்டி யூரோக்குளிதோன் என்கிற எதிர்பாராத கொடுங்காற்று வீசினது. அப்போ பாருங்கள், வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாம் நல்லா தானே இருந்தது, அறிவியல் படித்தவர்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் அது கொஞ்ச தூரம் போனோம்னா மாறிப்போச்சு. அதனால தான் ஆவியின் நடத்துதல், பவுல் இதெல்லாம் படித்தவரா தெரியல, ஆனால் பவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொன்னார் போவது ஆபத்தாக இருக்கும் என்று. இதுதான் கர்த்தருடைய போதனை. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறத வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அடுத்து திடீர்னு என்ன வரும்னு உள்ளதை யாராலும் கணிக்க முடியாது. எல்லா ஜோசியனும் அப்படித்தான், எல்லா விஞ்ஞானியும் அப்படித்தான், இருக்கிற சில காரியங்களை வச்சு பார்த்து பார்த்து சொல்லுவார்கள். அதுக்கு மிஞ்சி கர்த்தர் திடீர்னு ஒன்ன விட்டாருனா அதுக்கு பதில் யாருக்கிட்டையும் இருக்காது. நாங்கள் இனிதான் அதை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் செய்ய முடியும் மனுஷனுக்கு. ஆனா தேவ ஆவியானவர் முன்கூட்டியே அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, ஆண்டவருடைய போதனைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் காலை தோறும் எழுந்து ஆணானாலும் பெண்ணானாலும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமேன். மரியாள் தன் வீட்டுக்கு இயேசு வந்தவுடனே வாய்ப்பு கிடைத்துடான்னு சொல்லி அவர் பாதத்திலேயே உட்கார்ந்துட்டா. பேசும் பேசும், நான் கேட்கட்டும். மரியாளுக்கு கூட அது பிடிக்கலை, மார்த்தாளுக்கு அது பிடிக்கலை, ஆனால் மரியாள் அதெல்லாம் கண்டுகிடலை. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எங்கேயோ ஒரு கன்வென்ஷன்ல பிரசனம் பண்ணுவார் நம்ம கேட்டுட்டு இருப்போம், வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, இந்த சான்ஸை விட முடியுமா என்று அவ பாட்டுக்கு பாதத்தில் உட்கார்ந்துட்டா. ஹல்லேலூயா. இது வேணும். காலைதோறும் கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய போதனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். தொழிலை எப்படி செய்யணும், வேலை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், ஊழியத்தை எப்படி செய்யணும், இந்த நாளின் காரியங்களை எப்படி முன்னெடுத்து போக வேண்டும், எல்லா போதனைகளும் கர்த்தர் அருளுவார். அது சமாதானமா இருக்கும், அது சமாதானத்துக்கு ஏற்றதா இருக்கும். அல்லேலூயா. தன் போதனைகளினாலே இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 26-27 ரெண்டு வசனங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு இங்கே சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய ஒரு சரியான அர்த்தம் மேலே வாஸ்த வசனத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது, அவர் உலகத்தை விட்டு பரலோகத்து போக போறார், பிறகு அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்ப போகிறார். அதை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டே வருகிறார். அப்பதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என்னை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கரெக்டான வழியில நடத்துவார். சொல்லிட்டு சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சீஷர்களே, நான் தான் போவனே ஒழிய என் சமாதானம் உங்களோடு கூட இருக்கும், வைத்து போகிறேன். அப்ப பாருங்கள், இந்த வைத்து போகிறேன்னு எங்க வச்சுட்டு போனார், எங்க வச்சுட்டு போனார்? பரிசுத்த ஆவியானவர் சமாதானம் நிறைந்தவர், தேற்றரவாளன், கம்ஃபர்டர். ஹல்லேலூயா. அவருக்குள் பூர்ணமா இருக்கு. அந்த சமாதானத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக சீஷர்களுக்குள் அவர் வைக்க போகிறார். அதைத்தான் அன்றைக்கு சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளும் வைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த ஆவியினாலே தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள் இருந்தால் தேவ சமாதானம் நமக்குண்டு. ஆமென். பரிசுத்தாவியை பெற்ற தேவ ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடனுக்குடன் பேசுவதற்கு ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், உடனுக்குடன் ஆலோசனை தர்றதுக்கு உள்ளேயே இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆமென். நம்முடைய சிந்தனை ஆளுகை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதனால நமக்கு பயம் இல்லை, எந்த நேரமும் சமாதானம் இங்கே இருக்கிறது, சமாதானத்தின் ஊற்றே நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியை புறப்பட பண்ணுகிற பரிசுத்த ஆவி, அந்த நதியளவு சமாதானத்தை நமக்கு தருகிற பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கையில் நாம் சமாதானத்தை அவரிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலே ஒரு வசனம் இருக்கிறது, பரியாச உதடுகளால் அவர்களோடு பேசுவேன், இதுவே நான் அவர்களை இளைப்பார பண்ணும், இளைப்பாறுதல் என்று சொல்லி இருக்கிறது. அந்நிய பாஷை பேசும் பொழுது இளைப்பாறுதல் மனசிலே உண்டாகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்தது. பல மதத்தினர் அவர்களுடைய ஆவியில் அவர்கள் நிறையும் பொழுது சில காரியங்களை பேசுகிறார்கள், செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மூளையின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணார்கள். பல மதத்திலே உள்ள காரியங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அவர்கள் அந்த அந்நிய பாஷையை பேசுகிற வேளையிலே அவருடைய மூளையிலே அவர்களுடைய அந்த உள்ளிந்திரியங்களிலே பூரண சமாதானம், வேற எந்த ஆக்டிவிட்டி இல்லாம அழகான சமாதானம் இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷ பேசுகிறவனுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது என்று ஏசாயாவிலே சொன்னது சும்மா இல்ல, எழுத்தின்படி எழுத்தின்படி. அப்ப ரொம்ப கலக்கமா இருந்துச்சுன்னா ஆவியை பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறத நிறுத்தி போட்டு பேசாம அந்நிய பாஷ பேசிட்டே இருங்க. ஆமென். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அனுபவத்தோட நான் சொல்லுகிறேன், சில வேளை சிந்திச்சு சிந்திச்சு ஓவர் சிந்தனை ஆகிடும். இதை சிந்திச்சாச்சு அதை சிந்திச்சாச்சு, ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் டென் லெவன் டுவெல்னு போயிட்டே இருக்கும், சொல்யூஷன் வராது. என்ன செய்யறதப்போ, பேசாம எல்லா சிந்தனையும் நடத்தி போட்டுட்டு நாம அந்நிய பாஷ பேசிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், இங்கே இளைப்பாறுதல் வரும். அதே மாதிரி நான் ஜபத்திலையும் சில வேளை பார்த்துருக்கேன், சில பெரிய பிரச்சனையின் சூழ்நிலைகள்ல நெருக்கடி நேரங்கள்ல ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுவோம், அஞ்சு நிமிஷத்துல சூழ்நிலை மாறும், வேற ஜெபம் பண்ணும், அடுத்த அஞ்சு நிமிஷத்துல வேற சூழ்நிலை மாறுது, போன் வந்துகிட்டே இருக்கு, சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு, நம்ம ஜெபமும் என்ன செஞ்சுட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. கடைசியில நம்ம முதல்ல ஜபிச்ச ஜெபத்துக்கும் 10-20 நிமிஷம் தாண்டி ஜபிக்கிற ஜெபத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல, ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கும். கடைசியில இனி என்னதான் ஜபிக்கிறது, சில சும் பிரச்சனை கடைசியில கைமிஞ்சி போயிடும், நம்ம நினைச்ச எல்லா திட்டத்தையும் மிஞ்சி போயாச்சு, இனி என்னதான் ஜெபிக்கிறது, பேசாம அந்நிய பாஷ பேச. ஹல்லேலூயா. நமக்கு அது ஒரு பெரிய கிஃப்டாக ஆண்டவர் தந்திருக்கிறது. ஆமென். இனி என்ன கேட்கணும் தெரியல,
சரி ஆவியானவரே எனக்காக கேளும் ஐயான்னு சொல்லிட்டு ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே நமக்குள்ளிருந்து வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணுவார்? விண்ணப்பம் பண்ணுவார். அப்படி சொல்லி பேசாம அந்நிய பாஷையை ஆரம்பிச்சிட வேண்டியது. அப்படி செய்யும் பொழுதெல்லாம் ஜெயம்தான் உண்டாகும். அல்லேலூயா. இல்ல பின்னும் இன்னும் குழப்பிட்டு இருந்தா கிறுக்குத்தான் பிடிக்கும். நம்ம பாஷையில சொன்னா கிறுக்குத்தான் பிடிக்கும், மென்டல் ஆகிடும், அப்படி போகும் சூழ்நிலைகள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் அது, அந்நிய பாஷை. அல்லேலூயா. எனவே ஆவியானவர் நமக்குள் இருப்பது தேவன் நமக்குள் தந்த சமாதானம். ஹலலூயா. ஆவியானவரை உள்ள வச்சுட்டு சமாதானம் இல்லைன்னு சொன்னா அது பெரிய தப்பு. ஆவியானவரை உள்ள வச்சு நம்ம சரியா அனுபவிக்கவே இல்லைன்னு அர்த்தம், நம்ம சரியா விசுவாசத்துல இல்லை என்று அர்த்தம். அதனாலே நல்ல பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ஆவியினாலே தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 12:11 வாசிக்கலாம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிட்சை பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆண்டவர் எப்படியும் சமாதானத்தை தர்றாராம், சிட்சையினாலும் தருகிறாராம். அவர் குணமாக்கி சமாதானம் தருகிறார், சாத்தானை காலின் கீழே ஆக்கி சமாதானத்தை தருகிறார், போதனைகள் தந்து சமாதானத்தை தருகிறார், தமது ஆவியினாலே சமாதானத்தை தருகிறார். ஐந்தாவதாக, சில நேரங்களில் சிட்சையினாலே கூட பிற்கால சமாதானத்தை உருவாக்குகிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் அந்த நபருக்கு விருப்பம் இருக்காது, சிட்சை அனுபவிக்க யாருமே விரும்ப மாட்டார். யார் விரும்புவார்கள்? எந்த நியாயம் பேசுகிற பெரிய பிலாசபி பேசுகிற ஆளா இருந்தாலுமே தனக்கு ஒரு சிட்சை வருதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார். அப்படிதான் இருப்போம். ஆனால் எந்த சிட்சையும் பிற்காலத்திலே ஒரு நல்ல சமாதான பலனை கொண்டு வரும். சிட்சை இல்லாம போனா பின்னால ரொம்ப ஆபத்தை உண்டாகும். அதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், நாம் ஒரு குழிக்கு நேரா ஓடுறோம், குழி அங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒருத்தர் பார்த்தார், சொன்னா கேட்க மாட்டான், பின்னால இருந்து ஒருவேளை கத்தி இருப்பார், கடைசியில வந்து பட்டாருன்னு ஒரு அடி அடிச்சு அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா போகும். நான் அங்க ஓடிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளையினே ஒரு அடி அடிச்சு இந்த பக்கம் திருப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில அவர் அடிக்காம நம்மளை திருப்பி விடாம விட்டுருந்தாருன்னா அங்க போய் என்ன பண்ணியிருப்போம்? படுகுழியில விழுந்திருப்போம், அதோடு முடிஞ்சிருப்போம். ஆனா அவர் அடிச்சு திருப்பி விட்டதுனால இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இதான் உண்மை. கர்த்தர் இப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கிறார். பலவேளை நாம போயிட்டே இருப்போம், வேகமா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு தட்டு தட்டிடுவாரு. தட்டும் பொழுது நிலை குலைந்து போவோம், மனசெல்லாம் கஷ்டப்படும், ஐயோ என் ஓட்டம் அங்கல்லவா, அதை அடைந்து கொள்ளணும். ஆனா இப்ப அதை ஒன்றும் அடைந்து கொள்ள முடியாத அளவில் தடை மாத்தி விட்டார், திருப்பி விட்டுட்டார். சங்கடமா தான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல தெரியும் அந்த ரூட்டு தப்பு, நான் நல்ல வேளை அங்க போகல. அல்லேலூயா. பிற்காலத்தில் தான் தெரியும். ஆகவே அன்பானவர்களே, பிற்காலத்தில் நீ வேதனை அடைவதற்கு பதிலாக நீ சமாதானமா இருக்கணும் சொல்லி இக்காலத்திலே கர்த்தர் சில இடத்துல ஒரு தட்டு தட்டி சிட்சித்து உன்னை திசை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. கோர்ஸ் கரெக்ஷன் பண்ற, நீ நினைக்கிற அந்த கோர்ஸ் தான் கரெக்டன், ஆண்டவர் சொல்ல அது கிடையாது என்று சொல்லி மாத்தி விடுறார். இப்படி கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால நம்ம நிறைய தடவை சிட்சித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் முறுமுறுக்காதீங்க, கர்த்தர் சிட்சிக்கிற புத்திரன் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தான் நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறாரு? சிட்சிக்கிறார். உங்களை அடிக்கடி சிட்சிக்கிறார்னா சந்தோஷப்படுங்க, கர்த்தர் உங்க மேல கண் வைத்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அது நமக்கு ரொம்ப பாக்கியம். திருத்தாம விட்டுட்டாருன்னா ஆபத்து. சரியில்லை, சில நினைக்கிறது திருத்தாம விட்டனால நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க, நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் தப்பா நினைக்கிறீங்க.
அப்படி நினைச்சு வீணா போயிராதீங்க. ஆண்டவர் பாதத்திலே நீங்க அடிக்கடி உங்க காரியங்களை சொல்லணும், கேட்கணும். அப்பதான் அவர் சொல்லி தருவார். மிஞ்சி போகும்போதான் தட்டுறார். அந்த தட்டுதலுக்கும் நீங்க கீழ்படியாம போனா அதுக்கு மேல எச்சரிப்பும் கிடையாது, தட்டுதலும் கிடையாது. கைவிட்டு விடுவா. கைவிடப்படுதல் என்பதுதான் பயங்கரமான ஆபத்து. கர்த்தர் கைய வச்சுனால அடி அடிச்சாருன்னா ஒன்னும் ஆபத்து கிடையாது. கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், அப்புறம் சரியாயிடுவோம். அல்லேலூயா. ஆனா கை விட்டுட்டாருன்னா அப்புறம் ஒருத்தனாலையும் நம்மள என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலைனாலும் கர்த்தர் கையில இருங்க. அவர் சிட்சித்தாலும் நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வந்த உடனே கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. சில செய்கிற தவறான காரியம், கஷ்டம் வந்தா கர்த்தர் பாதத்தையே பிடிக்கணும். சில பிள்ளைங்க அப்பா அடிச்சா எங்கேயாவது ஓடும். சில பிள்ளைங்க அப்பா அடிச்சா அப்படியே அப்பா காலைய கட்டி பிடிச்சிரும். புத்திசாலி பிள்ளை அப்படிதான் நம்ம இருக்கணும். இந்த அப்பா அடிச்சாருன்னா அப்புறம் வேற யார்கிட்ட போய் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும்? எங்க போனாலும் அடைக்கலம் கிடைக்காது. அவர் அடிச்சாருன்னா உடனே அவர் காலைய என்ன செஞ்சிடணும், கட்டி பிடிச்சிடணும். அப்பான்னு கூப்பிட்டு அதுக்கு மேல அடிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே சமாதானத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். முதலாவது அவர் சுகமாக்குகிறார். அல்லேலூயா. சரீர பிரகாரமா சமாதானத்தை இழந்து, ஏன்னா இந்த காலத்துல நோயின் போராட்டங்கள் அதிகமா இருக்கு. கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறது, உயிர்கொல்லி நோய்களுடைய போராட்டம் அதிகமா இருக்கு. நேத்துக்கா இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறேன், குமரி மாவட்டத்தின் கிராமங்களில் கேன்சர் பெருகி கொண்டிருக்கிறது என்று செய்தியாட்டு வந்திருக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதனால் அநேகர் நிம்மதி இழந்திருக்கிற பரிதாபம். ஆனால் இன்றைக்கு நாம நிம்மதி இழக்க வேண்டியவர்கள் அல்ல, இப்படிப்பட்ட வியாதிக்கு எதிராக எழும்பக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி எழும்ப? வசனத்தின் பலத்தோடு. ஆமென். இயேசு மேல விசுவாசத்தோடு. அல்லேலூயா. தழும்புகளால் குணமானீர்கள் இந்த வார்த்தையின் மேல் விசுவாசத்தோடு. அல்லேலூயா. இப்படி ஒரு வைராக்கியம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. இயேசு குணமாக்கி சமாதானம் தருவார். அடுத்தது இயேசு ஜெயம் தந்து சமாதானம் தருவார். அந்த பாயிண்ட விட்டுறாதீங்க. யார் யார் உங்க உள்ளத்துல அது உணர்த்தப்பட்டதோ இன்னைக்கே ஜோமனுங்க ஆண்டவட்ட, ஆண்டவரே இந்த இன்ன காரியம் எனக்கு இது தோல்வி அடைஞ்சிட்டு அது எனக்கு தெரியுது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்கிட்ட இல்லை, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையில நான் இல்லை. இந்த தோல்வி தான் எனக்கு அவ்வளவு குழப்பத்தை உண்டாக்குது. தயவு செய்து அந்த சாத்தானை என் காலின் கீழ் ஆக்கி எனக்கு ஜெயம் தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், அப்பொழுது பூர்ண சமாதானம். அப்புறம் போதனைகள். எதுல ஒரு வழி தெரியாம எஸ்ஆர்னோ செய்ய முடியாம திணறுகிறீர்களோ, நீங்க கண்ட ஆள்கிட்ட ஆலோசனை போனது போதும். அமைதி ஆண்டவர் பாதத்தில இருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யப்பா, என்ன செய்யப்பா கேளுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கேளுங்க, ஆண்டவர் அழகான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது சமாதானமா இருக்கும். அதே மாதிரி ஆவியினால சமாதானம். பரிசுத்தாவி பெற்றவர்கள் எப்பொழுதும் ஆவியானவரோடு பேசுற அனுபவம், ஆவியானவரை வாழ்க்கையில ஈடுபடுத்துற அனுபவம், அந்நிய பாஷைகள் பேசி கொண்டிருக்கிற அனுபவங்கள், இவைகள் தேவ சமாதானத்தை உங்களுக்கு அதிகமா தரும். கடைசியா சில வேளை கர்த்தர் சிட்சிக்கிறாரு. சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அந்த சிட்சையினாலே பிற்காலத்தில் சமாதானமாகிய கனி உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஐந்து காரியத்தையும் சொல்லி நாம் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. சமாதானம் தருவாரே, கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். தீவைகள் சந்திக்கும் இயேசு அன்பருன்னை அழைக்கிறாரே. தீவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார்,
அழைக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே அழைக்கிறார் அழைக்கிறார் இயேசு உன்னை அழைக்கிறார் 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 இயேசு உன்னை அழைக்கிறார் சமாதானம் இல்லாமல் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே சகோதரியே இயேசுவின் சமாதானத்தை என் உள்ளத்தில் தாரும் உன் சமாதானத்தை என் உள்ளத்தில் தாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு இன்றைக்கு கவலைகளை போக்குவார் கலக்கங்களை நீக்குவார் இருதயத்தில் பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார் வியாதியை குறித்து பலவீனத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிற சகோதரிய சகோதரனை இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க வாய் திறந்து கூப்பிடுங்க பாட்டு பாடுகிறவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவே இந்த சரீரத்தை பற்றின கவலை என்னை விட்டு மாற்றும் இந்த நோயை குணமாக்கும் எனக்கு சமாதானம் தாரும் இனி இந்த வியாதியை குறித்து நான் பயப்படாதபடி கலங்காதபடி குழம்பாதபடி சமாதானத்தை என் உள்ளத்தில் தாரும் நீர் என்னை சுகப்படுத்துகிற கர்த்தர் உமது தழும்புகளால் நான் குணமானேன் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அல்லேலூயா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க அல்லேலூயா யாருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் இருக்கிறது அந்த தோல்வியான பாகத்தை இப்பொழுது சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னைக்கு இந்த காரியத்துல கீழே இறங்குதானோ என்னைக்கு இந்த பிரதிஷ்டையை விட்டனோ என்றைக்கு இந்த ஜெய ஜீவியத்தை விட்டுவிட்டேனோ வா என் குறைதான் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சமாதானமே இல்லை இன்றைக்கு எனக்கு ஜெயத்தை தாங்க சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடுங்க ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க இயேசு உங்கள் வார்த்தையை கேட்கிறார் இன்றைக்கு உனக்கு ஜெயமும் சமாதானம் தருகிறவர் சுகமும் சமாதானமும் தருகிறவர் போதனையும் சமாதானமும் தருகிறவர் இன்று உனக்கு ஆவியும் சமாதானமும் தருகிறவர் அல்லேலூயா அல்லேலூயா உன்னை சிட்சித்தவர் கர்த்தர் நீ பயப்படாதே அந்த சிட்சை பிற்கால சமாதானத்துக்கு ஏதுவானதுதான் உன்னை அழிப்பதற்கான சிட்சையே கிடையாது மகனே மகளே தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் அவர் உண்மையில் வைத்த கிருபையோ அனாதிகாலம் அல்லேலூயா அவரை நோக்கிப்பா இயேசு அவர் சமாதானத்தை தருகிற கர்த்தர் உனக்கு சமாதான வாழ்வு தருகிற கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடு அழித்து போடுகிறவர் அழித்து போடுகிறவர் எங்கள் சமாதான காரணர் எங்கள் சமாதானத்தின் தேவன் இதுவே எங்களை இளைப்பாற்றம் பண்ணும் இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியானவர் தரும் இளைப்பாறுதல் எங்கள் உள்ளத்துக்கும் சிந்தனைக்கும் மூளைக்கும் எல்லாம் இளைப்பாறுதல் உலபதல கஷித்தர துன ஹரியந்தல ரபௌஷல பக்கபௌரியா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்
Praise the Lord, praise the Lord. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர். எங்களுக்கு போதனைகளையும் சமாதானத்தையும் தருகிறவர். எங்களுக்கு உமது ஆவியையும் சமாதானத்தையும் தருகிறவர். சில வேளை சிக்ஷைகளை தந்து அதன் மூலம் வருங்காலத்தில் சமாதானத்தை தருகிறவர். எல்லாவற்றுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்வில் சமாதானம் வேண்டும். உலகம் சமாதானத்தை முற்றிலும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒருவருக்காயிலும் சமாதானம் இல்லை. ஆட்சிபடத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆமேன், கீழே இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் இந்த சமாதானம் இல்லாத உலகத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகளாய் எங்களுக்கோ சமாதானம் உண்டு. இயேசு எங்களுக்கு சமாதானம் தந்திருக்கிறீர். இதை வெளிப்படுத்தி வாழக்கூடிய நல்ல வெற்றியின் சாட்சிகளாய் எங்களை மாற்றுவீராக. இந்த இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டோம். சமாதானம் இல்லாமல் ஒருவரும் திரும்பி போகக்கூடாது. எல்லா உள்ளங்களிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் உண்டாக இயேசு அவர்கள் உள்ளங்களில் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.